தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ரொம்பவே மோசமான வருஷம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பிரபலங்களை தொடர்ந்து நாம் இறந்துக்கிட்டே தான் வரோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் பெரிய பிரபல இயக்குனரான சங்கர் அவர்கள் வீட்லேயும் ஒரு சோக சம்பவம் ஒன்று நடந்திருக்குது. அது என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்குமே சங்கர் அவர்களுக்கு எப்போவுமே ஒரு தவிர்க்க முடியாத இடம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சங்கரை பொறுத்த வரைக்குமே மிகப்பெரிய படங்கள், அதுவும் பிரம்மாண்டமான படங்கள் எடுக்கிறதுல மிகப்பெரிய அளவில் பேர் வாங்கி இந்தியன் லெவலில் மிகப்பெரிய அளவாக வளர்ந்து நிற்கிறாரு. இவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் தமிழ் சினிமாவில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. புது புது தொழில்நுட்பங்களை தமிழ் சினிமாவில் அப்பப்போ கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாருன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபாரின் மேக்லேருந்து அதுக்கப்புறம் உள்ளூர் மேக் வரைக்கும் எல்லா இதுலேயும் விஎஃப்எக்ஸ் டிசைன் பண்ணுறதுல ஆரம்பித்து பல விஷயங்கள் இவர் தொடர்ந்து பண்ணியிருக்கிறாரு. அதுவே இவர் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமையுது அப்படின்னு கூட சொல்லலாம். கதையுள்ள படங்களில் வித்தியாசமான முயற்சிகளை இவர் பூத்துறதும் இவருக்கு மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ரேட் வாங்கி கொடுத்துருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதனாலேயே தமிழ் சினிமாவில் இவரை மிஞ்ச இப்போ ஆள் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்குமே பெரிய பெரிய நடிகர்கள், அதாவது ரஜினி, கமல், விஜய்னு இப்படி பெரிய பெரிய நடிகர்களோட நிறைய படங்களில் ஒர்க் பண்ணிட்டார். அதே போல தான் கடைசியாக இவர் 2.0 படம் ஒர்க் பண்ணார். இந்த படமும் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. இப்போது மறுபடியும் கமல் அவர்களோடு சேர்ந்து இந்தியன் படத்தோட 2nd பாகத்தை டைரக்ட் பண்ணுறதா இருந்தார். இடையில சில பிரச்சனைகள் காரணமாக இப்போ அந்த படம் தள்ளி போய்கிட்டு தான் இருக்குது. ஆனால் விரைவில் அந்த படம் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில் தெலுங்கில் கூட அவரோட படம் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்தார். இந்த சமயத்தில் தான் இந்த நோய் தொற்று பிரச்சனை வந்ததுனால எந்த ஷூட்டிங்கும் நடைபெறாமல் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் இருக்கணும் அப்படின்னு அரசாங்கம் சொன்னதுனால டைரக்டர் சங்கர் அவர்களும் பட தயாரிப்புக்கான மிச்ச வேலைகளில் வீட்டிலிருந்தே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ தான் இப்படி ஒரு சம்பவம் ஏற்பட்டிருக்குது. சங்கர் அவர்களோட தாயார் முத்துலட்சுமி அவர்களுக்கு கடந்த சில நாட்களாகவே உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வயது மூப்பின் காரணமாக இவங்க பல பிரச்சனைகளுக்கு உள்ளாயிருக்கிறாங்க. அந்த பிரச்சனையின் காரணமாக தான் அவங்களுக்கு நேற்று திடீர்னு உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்குது. உடனே அவரை மருத்துவமனைக்கு அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரை நீ கொண்டு போக முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் போகிற வழியிலே அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு வயசு 88. இவங்களுக்கு நோய் தொற்று பிரச்சனையினால எந்த பாதிப்பும் இல்லை. உடல்நலக்குறைவு மற்றும் வயது மூப்புன்னு இந்த 2 விஷயங்கள் காரணமாக தான் அவங்க இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போது அவங்களோட உடல் அவங்களோட சொந்த வீட்டில் வைக்கப்பட்டிருக்குது. நிறைய பிரபலங்கள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலரோ ஃபோன் மூலமாக தங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பிரபலங்கள் ஆழ்ந்த இரங்கல்களை சோசியல் மீடியாக்களில் பதிவு பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதில் நிறைய பேர் சங்கர் அவர்கள் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான இயக்குனராக வளம் வந்துக்கிட்டு இருந்தவர். ஆனால் அவருக்கு திடீர்னு இப்படி ஒரு சோக சம்பவம் ஏற்படும் யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. இது நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்பவே சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பலரும் தங்களோட கருத்துக்களை சோசியல் மீடியாவில் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய ரசிகர்களும் அவங்களோட அம்மாவுக்கு தங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் நோய் தொற்று பிரச்சனை மிகப்பெரிய அளவில் தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்குது. ஆல்ரெடி ஆரம்பித்ததுலேருந்து நிறைய பிரபலங்களை கவு வாங்கிட்டு இருக்குது. அது விவேக், கேவி ஆனந்த், அதுக்கப்புறம் சீரியல் நடிகர்களில் குட்டி ரமேஷ் அப்படி ஆரம்பித்து இன்னும் நிறைய பேரை தொடர்ந்து இது காவ வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வருஷம் ரொம்பவே மோசமான வருஷமாக பலருக்கும் அமைஞ்சிருக்குது. யாருமே எதிர்பார்க்காத நிறைய சம்பவங்கள் இந்த வருஷம் நடந்துருச்சு. ஸோ இந்த வருஷம் ரொம்பவே பாதுகாப்பாக இருக்க வேண்டிய வருஷமாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லி நிறைய ரசிகர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் இந்த வருஷத்தில் எத்தனை பிரபலங்கள் நாம் இறக்க போகிறோம், சாதாரண மக்களும் சராசரியாக இறந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான இழப்புகளை நாம் எப்படி தவிர்க்க போகிறோங்கிறது தெரியவே இல்லை. இந்த வருஷம் மாதிரி எந்த வருஷமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களோட வேண்டுதல் இருக்குன்னு சொல்லி நிறைய ரசிகர்களும் சாதாரண மக்களும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வருஷத்தில் பல பிரச்சனைகள் மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்குது. போன வருஷம் நிறைய பிரச்சனைகளை தான் நமக்கு இந்த வருஷத்தை தாண்ட முடியாத அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு நம்ம கற்றுக்கிட்டு தான் ஆகணும். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.